ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சரிசி 50 கிராம் எடுத்துக்கோங்க. கருப்பு தோலி உளுந்தம் பருப்பு 200 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் பச்சரிசி போட்டுக்கோங்க. லேசாக சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அரிசியில் சூடு வந்ததும் கருப்பு தோலி உளுந்தம் பருப்பை சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பச்சரிசியும் கருப்பு தோலி உளுந்தம் பருப்பையும் ரவை மாதிரி இப்படி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் கருப்பட்டி 500 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. கருப்பட்டியை சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கருப்பட்டி நல்லா தண்ணியில் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருப்பட்டி நல்லா தண்ணியில் கரைஞ்ச அப்புறம் அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா மண் ஏதாவது டர்ட் இருந்தால் அது வெளியில் வந்துடும். இப்போ நம்ம களி கிண்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க கருப்பட்டியோட தண்ணியை ஊற்றிக்கோங்க. பச்சரிசியும் கருப்பு தோலி உளுந்தம் பருப்பும் திரிச்சு வச்சுருக்கோம்ல, குறை குறப்பாக அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் கட்டி தட்டாமல் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம கலந்த உளுந்த மாவு கலவையை இந்த கருப்பட்டி தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அந்த மாவு கலவையும் கருப்பட்டியும் நல்லா சேரணும், அடிபிடிக்காமல் இருக்கணும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க விடாமல். கருப்பட்டியும் உளுந்த மாவும் நல்லா சேர்ந்து கெட்டியாக இப்போ திக்காக வந்துடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. திக் ஆக ஆக நல்லெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிட்டே இருக்கணும். நாங்கள் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு நாங்கள் 4 இடைவெளியில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். உளுந்த மாவு நல்லா கருப்பட்டி தண்ணியிலையும் எண்ணெயிலையும் நல்லா வேகணும். கடைசியாக அது ரெடியானதுக்கப்புறம் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ எடுத்து பாருங்கள், ஸ்பூனில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உளுந்தங்களி இடுப்பு எலும்பை வலுப்படுத்தும். கருப்பட்டி நல்லெண்ணெயில் இரும்பு சத்து இருக்குது. வயசுக்கு வந்த பெண்கள்லாம் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த களியெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். வயசானவங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்கும், அவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப ஆரோக்கியமான களி இது. களி செஞ்சுட்டு இப்படி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்கோங்க. மாதத்துக்கு 2 வாட்டி செஞ்சுட்டு தினம் ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது.